ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் கதாநாயகன். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் சார்பாக விஷ்ணு விஷால், ரஜினி, நடராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விஷ்ணு விஷால், கேத்ரின், த்ரேசா, ஆனந்த் ராஜ், சூரி, அருள்தாஸ், சரண்யா பொன்வண்ணன், நட்ராஜ், மனோபாலா, ராஜேந்திரன், சுவாமிநாதன், சித்தார்த் விபுன், ஜீவா ரவி, துர்கா, மாயி சுந்தர், அதுல்யா ரவி, இவங்களோட சிறப்பு தோற்றத்தில் விஜய் சேதுபதி இப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை ஷான் ரோல்டன், சினிமட்டோகிராஃபி லக்ஷ்மண் குமார்ஜே, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தா முருகானந்தம். பயந்த சுபாவமாக இருக்கிற தம்பிதுரைன்ற விஷ்ணு விஷாலுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு சேர்ற சமயத்தில் விஷ்ணுவோட பாலிய சிநேகிதனான அண்ணாதுரைன்ற சூரியா மீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இணைப்பிரியாத நட்போட பழகிட்டு வராங்க. பொதுவாக எந்த பிரச்சனையிலையும் அவ்வளவு சீக்கிரமாக சிக்க மாட்டார் விஷ்ணு. போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டி இருந்தால் கூட அடுத்தவங்க துணையை எதிர்பார்ப்பாரு. அப்படிப்பட்ட இவர் ஒரு நாள் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கமாக வண்டியில் வர கண்மணி அப்படின்ற கேத்ரின் த்ரேசாவை பார்க்குறாரு. பயந்த சுபாவமுடைய விஷ்ணு விஷால் ஒரு நாள் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கமாக வண்டியில் வர கண்மணி அப்படின்ற கேத்ரின் த்ரேசாவை பார்க்குறாரு. இப்படி பார்த்த முதல் பார்வையிலேயே அவருக்கு கேத்ரின் த்ரேசா மேலே காதல் வர தொடங்குது. இந்த நிலையில் விஷ்ணு விஷாலை பார்க்குற கேத்ரின் த்ரேசா அவரை தன்னோட வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷப்படுற விஷ்ணு விஷால் அவங்கள காதலிக்கிறதா தன் நண்பன் சூரிக்கிட்ட சொல்கிறாரு. இந்த நிலையில் அரசு வேலைக்கு தேர்வாகி இருக்கிற லிஸ்டில் கேத்ரின் த்ரேசாவோட விண்ணப்பமும் இருக்கிறத பார்த்த உடனே அவரோட சந்தோஷம் இன்னும் அதிகமாகுது. அரசு வேலைக்கு தேர்வாகி இருக்கிற லிஸ்டில் கேத்ரின் த்ரேசாவோட விண்ணப்பம் இருக்கிறத பார்த்த உடனே விஷ்ணு விஷாலுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாகுது. அந்த விண்ணப்பத்தில் இருக்கிற கேத்ரின் த்ரேசாவோட வீட்டு அட்ரஸை பார்க்குறாரு. இது இவரோட வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்றது விஷ்ணு விஷாலுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் கேத்ரின் த்ரேசா கிட்ட தன்னோட காதலை சொல்கிறாரு. இதுக்கு கேத்ரின் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்கிறாங்க. விஷ்ணு விஷாலோட வற்புறுத்தலால் அம்மா சரண்யா கேத்ரினை தன்னோட மகனுக்கு பெண் கேட்டு போகிறாங்க. சரண்யா பொன்வண்ணன், தன் மகன் விஷ்ணு விஷாலுக்கு கேத்ரின் த்ரேசாவை பெண் கேட்டு போகிறாங்க. பதிலுக்கு கேத்ரினோட அப்பா மறுப்பு தெரிவித்து உன் மகன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு சில ரவுடிங்கை ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சுட்டு இருந்தப்போ அதை தன் தட்டி கேட்டதாகவும் விஷ்ணு விஷாலோ அதை பார்த்துட்டு பயந்து ஓடி விட்டதாகவும் அதை அவர் சுட்டி காட்டுறாரு. தன்னோட மகளை ஒரு ஆண் மகனுக்கு தான் திருமணம் செய்து வைப்பேன், ஒரு கோழைக்கு பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த நிலையில் கேத்ரினும் தன்னை காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் விஷ்ணு விஷாலுக்கு தெரிய வருது. இதனால் பெரிய அவமானத்துக்கு உள்ளாகிற விஷ்ணு விஷால் அடுத்ததாக என்ன செஞ்சார், அவங்களோட திருமணத்துக்கு கேத்ரினோட அப்பா அனுமதி கொடுத்தாரா இல்லையா, இவங்களோட பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு சாமானியன் எப்படி ஹீரோ ஆகுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட அவுட்லைன். இந்த அவுட்லைனை வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவியான கதாபாத்திரம் போக போக எப்படி அடப்பாவியாக மாறுது அப்படின்ற பார்த்து பழக்கப்பட்ட கதையை வச்சுக்கிட்டு திரைக்கதையில் நகைச்சுவை புகுத்தி எல்லோரும் ரசிக்கிற மாதிரி படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டிரெக்டர் தா முருகானந்தம். இவருடைய இந்த ஆக்கம் நல்ல முயற்சி. விஷ்ணு விஷால் ரொம்பவும் பயந்தாங்கோலியாக தாசில்தார் ஆஃபீஸில் வருவாய் ஆய்வாளர் தம்பிதுரை அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. காதல், நடிப்பு, காமெடின்னு எல்லா விதத்துலேயும் இவருடைய நடிப்பு சிறப்பு. இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா கேத்ரின் உடனான காதல். கண்மணின்ற கேரக்டரில் கேத்ரின் த்ரேசா கொடுத்த கேரக்டரை நிறைவாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த நடிப்பு வரவேற்கக்கூடிய ஒன்று. அட்டன்டர் அண்ணாதுரையா சூரி, துபாய் ஷேகா ஆனந்த்ராஜ், சிங்கரா வர நான் கடவுள் ராஜேந்திரன், டான் சிங்கத்தோட அடியாளா அருள்தாஸ், இவங்களோட கூட சரண்யா பொன்வண்ணன், நட்ராஜ், மனோபாலா, சுவாமிநாதன், சித்தார்த் விபுன், ஜீவா ரவி, துர்கா, மாயி சுந்தர், அதுல்யா ரவி, இவங்களோட சிறப்பு தோற்றத்தில் விஜய் சேதுபதி இப்படின்னு எல்லாருடைய நடிப்பும் படத்தோட ப்ளஸ். ஜே லக்ஷ்மண் குமாரோட சினிமட்டோகிராஃபி படத்தோட கூடுதல் ஸ்ட்ரென்த். ஷான் ரோல்டனோட பின்னணி இசை ஜிகேபி, ரவிஜி, தா முருகானந்தம், ஷான் ரோல்டன் இவங்களோட லிரிக் படத்தோட பேக் போன். எடிட்டர் ஸ்ரீதரன், ஏ கோபி ஆனந்த், தளபதி தினேஷ், சூப்பர் சுப்ராயன், ஷோபி, ஷெரீப் உட்பட எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கும் படத்தோட ஈர்ப்பு.
மொத்தத்தில் கதாநாயகன் சிறப்பு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.